அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சகோதரி பூங்கோதி பசுபதி. இன்னைக்கு வந்து ஒரு ஹாப்பியான லாக் தாங்க உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறோம். சூப்பராக வந்து சபரிமலைக்கு கட்டு கட்டுற அந்த லாக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ஹஸ்பண்ட் ப்ளஸ் என்னோட பையன் அனுமந்த் வந்து மாலை போட்டிருந்தாங்க. யூஸ்வலாக வந்து ஓணம் டைமில் வந்து போடுறது வழக்கம். ஸோ இந்த வாட்டி வந்து தேர்ட் மாலை பையனுக்கு வந்து தள்ளிகிட்டே போனதுனால ஓகே இந்த புரட்டாசி மாதம் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் என் பையன் அப்புறம் என்னோட ரிலேஷன் ஒருத்தவங்க ஸோ மூணு பேர் மட்டும் இந்த டைமில் போட்டதுனால வீட்லேயே வந்து கட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வீட்லேயே பூஜைக்குள்ளே எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் குருசாமியும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வந்துட்டாங்க. வந்தப்புறம் வந்து விளக்கு எல்லாம் இது பண்ணி அவங்க தான் படைப்பு எல்லாமே வந்து போடுவாங்கங்க. போட்டு அந்த கட்டுக்குள்ளே எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வருடமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மலைக்கு போயிட்டு வந்த அப்புறம் அந்த பேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணி நீட் பண்ணி செப்பரேட்டாக ஒரு பிளேஸில் வந்து வச்சுருவோங்க. ஏன்னா ஒரு வருடமும் வந்து அதே பேக்ஸில் தான் வந்து எல்லாமே ஃபில் பண்ணி வந்து கொண்டு போகிறது வந்து வழக்கம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காயில் நெய் அடிக்கிற அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ரிலேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எல்லாமே நெய் அடிச்சு அவங்களுக்கு வந்து கட்டெல்லாம் வந்து முடித்த அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அனுமந்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஒய்ஃப்மே வந்திருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா குருசாமி அவங்களோட பொண்ணு. ஸோ வைக்கப்பட்டுட்டே நின்னாங்க. ஸோ கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தோம் எல்லாருமே. ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக அன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு திருப்தியாக எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அனுமந்த் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தால் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி மாலை போட்டு போகிறது. ரொம்ப பக்தியாக இருப்பான், நல்லா வந்து அவன் விரதம் எல்லாமே கடைப்பிடிப்பான். அங்கே வந்துமே சொன்னாங்க மலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட கட்ட தரவே இல்லை அப்படிங்கிறமே ஹஸ்பண்ட் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவனே அவன் தலையில் வச்சுட்டு சரணமையே நம்ம வந்து அந்த கல் முள்ளும் காலுக்கு மெத்தையும் நம்ம போயிட்டே இருப்போம் இல்லையா. மலையில் ஏறும்போது எல்லாம் வந்து ஸ்லிப்பர்ஸ் எப்போதுமே ஸ்லிப்பர்ஸே வந்து வியர் பண்ண மாட்டாங்க. அனுமந்த் வந்து ஸ்கூலுக்கு மட்டும்தான் வந்து வியர் பண்ணிப்போம், மற்ற எங்கேயுமே வந்து மாலை போட்டு வியர் பண்ண மாட்டான். ஏன்னா என் ஹஸ்பண்ட் அப்படிதான், அவங்க எங்கேயுமே வியர் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி தான். ஸோ அவன் வந்து அதே மாதிரி அவனுக்குள்ள அந்த தேங்காயில் நெய் அடைக்கிறது எல்லாம் முடிஞ்சு அவனுக்குள்ள கட்டை ரெடி பண்ண அப்புறம் அப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து எல்லாமே பண்ணாங்க. மேரேஜ்க்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப வீட்டில் வந்து கிடையாது. கோயில்களுக்கு எல்லாம் பண்ணுவோம், கோயில்களுக்கு போகிறது உண்டு. பட் மாலை போட்டு அந்த வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கிடையாது. அதனால் எனக்கு ரொம்ப இந்த டேர்ம்ஸ் எதுவுமே வந்து எனக்கு தெரியாது. திருமணத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் மாலை போட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து எல்லாமே வந்து கற்றுக்கிட்டேன். அவங்க அதுக்கு எங்களோட மேரேஜ்க்கு முன்னக்கூட்டியே வந்து ஹஸ்பண்ட் வந்து கோயிலுக்கு போகிறது வந்து வழக்கமாக தான் இருந்துச்சுங்க. இங்கே வந்து தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வீட்டில் ப்ராக்டிஸ் இருக்குது எல்லாமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து குருசாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கின அப்புறம் கட்டெல்லாம் எடுத்து ஸோ பூஜைக்கு வந்து பிரசாதம் எல்லாமே நான் வீட்டில் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். ரெடி பண்ணி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து அலங்காரம் பண்ணியிருந்தேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வீட்டில் இருந்து நம்ம வந்து கிளம்புறது. எப்போதுமே கோயில்களில் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து வழக்கம். இவங்க மூணு பேர் தான் போகிறாங்க அப்படிங்கிறதுனால வீட்டிலே பண்ணிடலான்னு சரியான மழைங்க, செம்ம மழை, பயங்கர மழை வெளியே வந்து ஊற்றிட்டு இருந்துச்சு. பட் பூஜை எல்லாமே ரொம்ப திருப்தியாக இருந்தது. அது வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். அனுமந்துக்கும் வந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க எப்படி பேக் சைடில் அந்த மாதிரியே வாப்பா, சாமியை பார்த்துக்கிட்டே அப்படி வெளியே வா, அப்படியே தான் நீ வெளியே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா திரும்பி நம்ம போகக்கூடாது, சாமியை பார்த்துக்கிட்டே அப்படி போகணும் அப்படிங்கிறதுனால அப்படியே சொன்னதுனால எங்கள் அத்தா பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுமந்தை வந்து அப்படியே திருப்பி அவன் அழகாக வந்து வெளியே கொண்டு வந்துட்டான். அதுக்கு தான் அவனை பிடிச்சிட்டே இருக்கான். ஸோ நாங்களும் வந்து அப்படியே கூட போயிட்டே இருந்தோம். வெளியே வந்து அழகாக அப்படியே திருப்பி வந்து கொண்டு வந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அவங்க கையால் வந்து நல்லா தேங்காயெலாம் உடச்சிட்டு இப்போ மூணு சாமிகள் இருக்காங்க இல்லையா. ஸோ மூணு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கையால் வந்து தேங்காய் போட்டு எல்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிரயாணம் செய்கிற அந்த கார்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பூஜை வைப்பாங்க. ஒரு வெற்றிலையில் வந்து ஒரு சூடகம் வைத்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் தீபம் ஏற்றி அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரத்தியெல்லாம் எடுத்து வழிபடுவாங்க. அனுமந்துமே எல்லாத்துக்குமே பாய் சொல்லிட்டு உள்ளே போய் செட்டில் ஆயாச்சுங்க. போகிற கார்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எப்போ சாமி ஃபோட்டோ வச்சு மாலைலாம் போட்டு வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்கங்க. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அழகாக வந்து அவங்களும் வந்து கிளம்பி போயிட்டு அங்கே போய் என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அவ்வளோ ஒரு கூட்டம், ரொம்ப திருப்தியாக அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருந்துச்சு. உங்களுக்கும் வந்து ஐயப்பர் பரிபூர்ண அருளை தரணும்னு ஐயப்பாவை நான் வந்து வேண்டிக்கிறேன். இந்த லாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிங்க. எல்லாருக்கும் ஐயப்பர் அருள் வந்து கிடைக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங். எல்லாருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.